வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்சி டெய்லி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான மல்டி கிரெயின் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நான் அதில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இதுக்கு என்னென்ன தேவை, நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் 5 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்க எல்லாமே 200 கிராம்ஸ், 1 கப் அளவுக்கு வரும். பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் 1 கப் சேர்த்துக்கிறேன், இது வந்து 200 கிராம்ஸ். அடுத்து 1 கப் கார்ன், அதாவது மக்கா சோளம் 1 கப் எடுத்துக்கிறேன், இதுவும் 200 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பும் 200 கிராம்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்லி அரிசி நான் சேர்க்குறேன், பார்லி வந்து 200 கிராம். அதுக்கப்புறம் சோயாபீன் இருக்கு இல்லையா, அது வந்து 200 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம 1-2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணா இதில் நீங்கள் என்ன சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் 5 கிலோ கோதுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ அளவுக்கு தான் நம்ம வந்து சிறுதானியங்கள் வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ரேஷியோ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், சப்பாத்தியும் நல்லா வரும் ஹார்டாக இல்லாமல். இப்போ நம்ம இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.